ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜனரிஸ் யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ராம்பிள் மோட் வந்து எப்படி இருக்குது, அதில் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது, எப்படி எப்படி வின் பண்ணலாம், ஸோ வந்து எப்படிலாம் வந்து ரூம் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம் கைஸ். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ரூமில் வந்து சேர்ந்துட்டேன் கைஸ். இது வந்து யாருனே தெரில, ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருந்தான், போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஏன்னா இவெல்லாம் வந்து இன்றைக்கே முடிச்சிட்டாங்க கைஸ். நிறைய மேட்ச் விளையாண்டுருப்பான் போல் காலையிலேருந்து. நான் இன்னும் முடிக்கல, நான் இப்போ தான் வந்து 80 கில்லுக்கு 60 வந்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து யாருமே வந்து இதுவரையிலும் கேம் ப்ளே போடல கைஸ். ஒரு 2-3 சேனல் வேணால் போட்டிருக்கலாம், இன்னும் யாருமே வந்து இப்போ பெட்ரம்புல்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருக்க மாட்டாங்க. இவன் வந்து எப்படியே எடுத்துட்டாங்க கைஸ். ஸோ அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு ரூமாக வந்து தேடிட்டு இருக்கேன். பாருங்கள் கைஸ், இப்போ வந்துட்டேன். இந்த ரூம்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எது இது மூலியமாக பண்ணால் நீங்கள் வின் பண்ணலான்னு காமிக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் போன மேட்ச்சில் வந்து நான் தோத்துட்டேன். இருந்தாலும் என்னென்ன டாஸ்க்கு எப்படி எப்படி முடிக்கணுங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி விளாட்ணுங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து பார்த்துட்டேன். ஆனால் என்கிட்ட இந்த 4 நம்பர் தான் கைஸ். நான் என்கிட்ட இந்த பெட்டே இல்லை. இருக்கிறவங்க இப்போ நம்ம எந்த பெட் எடுத்துகிட்டு வரோமோ அதை எல்லாத்தையும் கலந்து கொடுப்பானுங்க போல். ஆனால் நான் வந்து இப்போ வந்து மெக்கானிக்கல் பப்பு தான் கைஸ் வச்சுருந்தேன், பட் ஆனால் அதை காணோம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பெட்டு, ஆனால் இந்த பெட்டு மட்டும் என்கிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமிக்கும், மைக் இஸ் மியூட்டட் அப்படின்னு வந்து வரும் கைஸ். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இப்படி தான் நீங்கள் போகணும். மேலே அந்த சிம்பிள் இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மிஷினே இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து பாருங்க கைஸ், நான் தொட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச். அப்பயே வந்து உங்களுக்கு ரெக்கார்டி பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் நான் அழுத்தியே பிடிச்சிருந்தா செம ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு கைஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ஆன்டி ட்ராப் வந்து மேலேருந்து ஊற்றும். ஸோ இதே மாதிரி தான் கைஸ், மேலே வந்து பிராங்க்ஸ்டர்ஸ் அப்படின்னு வருவாங்க. இந்த கேம் வந்து எதால் வந்து இவனுங்க காப்பி அடிச்சிருக்கானுங்கன்னா வந்து அமாங்கஸை பார்த்து தான். அமாங்கஸ் மாதிரி இதுலேயும் ஓட் போடணும். 6 நாய்க்குட்டிங்க இருக்கும், நாய்க்குட்டிங்க பெட்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பாருங்க கைஸ், அந்த மேலே ஒரு ஆச்சரியக்குறி மட்டும் இருக்கும், அதில் தான் அந்தந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சு போயிட்டு அந்த டேமேஜை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். பட் ஆனால் நான் ஜெயிக்கலை. நான் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தே வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே வந்து எல்லோரும் அடிக்கவும் இல்லை யாரும். எப்படி எங்கள் ஆறு பேர் மொத்தமாக வந்து 10 பேர் கைஸ், 4 பேர் வந்து அமாங்கஸ் மாதிரி இம்போஸ்டரு, 6 பேர் வந்து பிளேயர்ஸு. ஸோ அந்த 6 பிளேயர்ஸ் தான், அந்த 6 பிளேயர்ஸில் தான் நான். ஸோ வந்து அந்த 4 பேருமே, அந்த 4 பேத்தர் ஒருத்தனை மட்டும் தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது கடைசி வரையிலும். அந்த 1 நம்பர் தான் ஒருத்தன். ஸோ இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி ஆன்டிடாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க கைஸ். 2வது மிஷினை முடிச்சிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து 3வது மிஷின், இந்த மாதிரி மிஷின்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது இப்படி வந்து இந்த கண்ணாடியை துடைக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா அர்ஜென்ட் கால் அப்படின்னு வரும், அதாவது அந்த இம்போஸ்டரில் கூட நீங்கள் ஒரு 120 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா வந்து எமர்ஜென்சி மீட்டிங் வைக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து எமர்ஜென்சி மீட்டிங்னு போட்டால் காப்பி எடுத்து தெரிஞ்சிடும்ட்டு அர்ஜென்ட் கால் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். அப்புறம் நீங்கள் அதில் வந்து இப்போ டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்து எடுத்துட்டானுங்க. ஏன்னா வந்து நான் அமாங்கஸில் வந்து பீட்டா வெர்ஷன் தான் வச்சுருந்தேன், பீட்டா வெர்ஷன் வந்து எடுத்துட்டானுங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் நார்மலாக எந்த மெசேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கைஸ். ஸோ இந்த மொத்தத்தில் இந்த மேட்ச்சில் வந்து தோத்துட்டேன் கைஸ். இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கிற டாஸ்க்கு. ஸோ இன்னும் 2-3 டாஸ்க்லாம் இருக்கும், அது ஒரு 2 நிமிஷம் இருக்குது கைஸ். அதையும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து யார் என்னங்கிறது முடிக்கிறதுக்குள்ளே 1-2 நிமிஷம் ஆகிடும். 2 நிமிஷத்தில் வந்து 3 நிமிஷம். ஸோ வந்து இதை நான் ஓட்டிட்டு என்னென்ன டாஸ்க்குன்னு சொல்கிறேன் கைஸ், ஓட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு கைஸ். டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எமர்ஜென்சி மீட்டிங் வைக்கணும்னா இந்த பெல்லுக்கிட்ட வரணும். அதாவது வந்து 25 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், ஏன்னா ரவுண்டு வந்து நிறையவே போயிடுச்சு. மொத்தம் வந்து இதை 10 நிமிஷம் விளையாடுற மாதிரி இருக்கும், 4 நிமிஷம் வந்து போயிடுச்சு விளையாண்டே. அதாவது 2 டைம் வந்து அப்படி வந்துச்சு. ஸோ நான் பாதியில் கட் பண்ண ஆரம்பித்தேன். திரும்பி இதுதாங்க கைஸ் அந்த டார்க்கு, அரேஞ்ச் பை கெமிக்கல் கலர் அப்படின் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். இதே மாதிரி தாங்க கைஸ் எல்லா டாஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த கேம் ப்ளே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திடுங்க. சரி, அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்க கைஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் என்னென்ன இது பண்ணுறேன்ட்டு நான். ஸோ அது வந்து நடுவில் சொல்கிறதுக்கனால தான் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் ப்ளஸ் வந்து டாப் 5 பக்ஸ்லாம் வந்து போடுவேன். ஸோ வந்து நான் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து டாப் 5 பக்ஸ் போட ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். நாளைக்கு இல்லைனா 4 அணிலேருந்து கண்டிப்பாக போட்டுறேன். சரி, அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ, போய் டாக்டர். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.